ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைனி டாபிக்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தனுஷ் சரோட தெலுங்கு சிடி வந்து 14:00 ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ஃபேன் பேஜ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஐ தோணி தெலுங்கு ஃபேன் பேஜ்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி இது சிடிபி லான்ச் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக தெலுங்கு சிடிபியோட பார்த்தாங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 6:00 வந்து ட்ரெண்டிங் இருக்குது, போய் ஜாயின் பண்ணி கலக்குங்க. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீம் வந்து பார்த்தேங்க, அதாவது அஜித் ஃபேன்ஸ்டேது ஒரு மீம் வந்து பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டா விஸ்வாசம் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுற மாதிரி, சர்பட்டா பரம்பரை ஃபைட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு, அதில் வந்து விஸ்வாசம் வந்து பேட்டை அடித்து ஓட விட மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ரெண்டு முறை வந்து சூப்பர் ஸ்டார் ரெனி சார் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 1000க்கு மேலே அஜித் ஃபேன்ஸும் லைக் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, கலைஞர் வந்து முதலமைச்சராக இருப்பார். அந்த டைமில் வந்து அஜித் சார் வந்து கலைஞர் சார் அகெயின்ஸ்ட் பண்ணிட்டு வந்து பேசியிருப்பார், எங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த டைமில் கலைஞர் நினச்சா என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், அஜித் சாரோட கெரியரே க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிஎம். அப்படி இருக்கும்போது அந்த டைமில் சூப்பர் ஸ்டார் ரெனி சார் நின்று கை தட்டினால்தான் அன்றைக்கி அஜித் சார் காப்பாற்றப்பட்டார். அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் டே வந்து அஜித் சாரை கூட்டிகிட்டு சூப்பர் ஸ்டார் ரெனி சார் கலைஞர் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து மன்னிப்பு கேட்டு தான் அப்புறம் வந்து அஜித் சாரோட கெரியர் வந்து தப்பிச்சிச்சு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரெனி சார் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்பயே கை திட்டாமல் அப்பயே அவர் பாட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வேதாளமாக இருக்கட்டும் சரி, விவேகமாக இருக்கட்டும் சரி, அப்புறம் என்கேபியாக இருக்கட்டும் சரி, அப்புறம் வலிமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கும் நீங்கள் அஜித் சார் ஒரு நடிகனாக நீங்கள் பார்த்துக்கவே மாட்டீங்க. அவர் வந்து அந்த டிகேட்ஸில் வந்திருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு நடிகராக இருப்பார். ஸோ வந்து டாப் ஷார் பிரஷாந்த் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ எப்படி இருக்காரு பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி நிலை தான் அஜித் சாருக்கும் அப்போ வந்திருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுறது தப்பு இல்லை. ஈவன் சூப்பர் ஸ்டார் ரெனி சார் ஃபேன்ஸ் வந்து யாரும் விமர்சனம் பண்ணவே இல்லை, அஜித் சார் வந்து எல்லோரும் மதிக்கக்கூடிய அளவு தான் வந்து பண்ணி பேசியிருக்காங்க, நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இவங்க வாண்டடாக வந்து தேவையில்லாமல் அவங்க இன்னும் தீபாவளி படமே சொல்ல இவங்க பாட்டு அதாவது என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ விமர்சனம் பண்ணுறது தப்பு இல்லைங்க, ஆனால் அது வந்து இப்போ பேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் அது கலெக்ஷன் அதிகம், 250 கோடி கிட்ட நெருங்கி இருக்கு. விசுவாசம் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் கலெக்ஷன் அதிகம், அது மொத்தமாக 150 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அவ்வளோதாங்க வித்தியாசம், அவ்வளோதான். ஓகேங்களா? ரெண்டு படமும் நல்லா போயிருக்கு, அதனால் அது எதுவுமே வந்து நம்ம வந்து குறைஞ்சது கூடுதல் சொல்ல விருப்பம்ல. ஆனால் வந்து விமர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பேஸ் தாண்டி ஒரு பொதுமக்களாக பாருங்கள் அப்படி தான் சொல்லுவோம். மேலும் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.